வணக்கம், வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். 40 இன்ச் சைஸ் உள்ள ப்ளவுஸு, ஆனால் இவங்க ஆள் வந்து ரொம்ப குட்டை. இந்த ப்ளவுஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும். பாருங்கள், முன்னுக்கு எவ்வளோ கேப்பு கொடுத்து அவங்க தைச்சிருக்காங்கன்னு. இப்படி அமைப்பும் ஒரு சிலர் வந்து போடுறாங்க. பேக் வந்து நல்லா அதிகமாக இருக்குது, ஃப்ரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 6 இன்ச் வந்து முன்னுக்கு 6.5 இன்ச் கிட்டே வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கம்மியாக வருது, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது. இந்த வீடியோ வந்து இப்படியும் ஒரு ப்ளவுஸ் வந்தால் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது, இல்லை எப்படி கட்டிங் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல கட்டிங் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து நான் போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கு ஒரு லைக் கொடுங்க, நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ ப்ளவுஸ் வந்து இப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும்போது கழுத்து வந்து ரொம்ப அகலம் கொடுத்து ஒரு சிலர் இப்படி தச்சு போட விரும்புவாங்க. அதாவது பின் கழுத்து வந்து நல்லா அகலமாக இருக்கும், உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் போட்டிருப்பாங்க. இவங்க வந்து ஆள் வந்து ரொம்ப குட்டை, ஆனால் சைஸ் பார்த்திங்கன்னா 40 இன்ச் இருக்கும். இப்படி டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸு உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த அளவை வந்து நம்ம முதல்ல அளந்து பார்த்துக்கலாம், எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அளந்து பார்த்துக்கலாம். இப்படி அகலமான கழுத்து வந்தால் எப்படி அளக்கிறது அப்படிங்கிறதையும் எல்லாமே நம்ம ப்ளவுஸ் அளக்கிற மெத்தட் தான். இருந்தாலும் நம்ம கழுத்து வந்து ரொம்ப விரிவாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக பார்க்குற ப்ளவுஸுக்கும் இந்த ப்ளவுஸுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸு பார்த்தாலே தெரியுது. பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்குமே எவ்வளோ கேப் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. இப்போ நம்ம பேக் சைடு முதல்ல சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம். எப்பயுமே எவ்வளோ அகலம் கழுத்துள்ள ப்ளவுஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம பேக் சைடு பாடி சுற்றளவு அப்படிங்கிற பார்க்குற மெத்தடு இது தான். நீங்கள் கழுத்து அகலத்தை நல்லா ரவுண்டிங்காக எடுத்து விட்டுட்டு மேலே ஷோல்டரை நல்லா நிமித்தி விட்டுட்டு அந்த அக்குள் சைட்லேருந்து கரெக்டாக இந்த அக்குள் சைடு வரைக்கும், அதாவது ஆம்கோல், இந்த ஆம்கோல்லேருந்து அடுத்த ஆம்கோல் வரைக்கும் நம்ம டேப்பை வச்சு ஹைட் அளக்கும்போது நமக்கு அதாவது இந்த ப்ளவுஸோட சுற்றளவு அளவு நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இது வந்து கரெக்டாக 20 இன்ச் இருக்குது. எப்படின்னா 20 இன்ச்சுங்கும்போது இதை நம்ம என்ன செய்வோம், நம்ம மொத்த சுற்றளவாக தான் பார்ப்போம். அப்படிங்கும்போது இது நான் ஒரு 2 மடிப்பில் இது ஒத்த மடிப்பில் 20னா அதே மணிக்கு ஒரு சுற்று நம்ம பார்க்கும்போது இதையே அப்படி நம்ம டேப்பை மடித்து பார்ப்போம். அப்படிங்கும்போது நமக்கு 40 இன்ச் சைஸ் உள்ள ப்ளவுஸு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். இதை கால்குலேட் பண்ணி நம்ம என்ன செய்யணும், இந்த அளவை தான் நம்ம ப்ளவுஸில் வந்து கட்டிங் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு குறைச்சிருக்கேங்கிறதுக்காண்டி நம்ம இதை தனியாக அளந்துட்டு இந்த பக்கத்தை தனியாக அளந்துட்டு நம்ம அப்படி எடுத்தோம்னா நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது ரொம்ப வந்து அளவு வந்து கம்மியாக வந்துடும். எப்பயுமே நம்ம ஒரு ப்ளவுஸோட சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த ப்ளவுஸோட பேக் சைடு இருக்கிற அளவை நம்ம அதை அப்படியே எடுத்துட்டு அதை டபுளாக பார்ப்போம். அப்படி டபுளாக பார்க்கும்போது நமக்கு வர்ற ஆன்சர் தான் நமக்கு இந்த ப்ளவுஸோட சுற்றளவு. இப்போ இதை நம்ம எப்பயும் போல் நம்ம ப்ளவுஸ் எப்படி மடித்து போட்டு அளவுலாம் மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் மடித்து போட்டு மார்க் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வித்தியாசமான ப்ளவுஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டை போட்டு இந்த அளவுகளை நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சு எழுதி வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது அடுத்து இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ், இப்படி ப்ளவுஸ் வந்து நமக்கு எப்போயாவது ரேராக தான் வரும். அப்படிங்கும்போது அடுத்து இதே மாதிரி ப்ளவுஸ் வரும்போது நமக்கு இந்த அளவுகளை எடுத்து பார்த்துக்கிற போது நம்ம முதல்ல தச்சு கொடுத்ததில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம், அடுத்து வர்றதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் சரி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கேவும் ஞாபகப்படுத்திக்கலாம். இப்படி நம்ம கரெக்டாக மடித்து போட்டு பார்க்கும்போது ஒரு ப்ளவுஸோட கழுத்து அகலம் வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். நம்ம டைரெக்டாக டேப்பில் வச்சு அளவெடுக்கிறதுக்கும் இதை அப்படியே டைரெக்டாக அளவு ப்ளவுஸை அந்த ப்ளவுஸில் போட்டு நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இதில் வந்து நமக்கு துல்லியமான அளவு வந்து அப்படியே கிடச்சிரும். என்ன ப்ளவுஸில் இருக்கோ அதே அளவை நம்ம கரெக்டாக நமக்கு கிடச்சிரும். இப்போ கரெக்டாக இடுப்பு சுற்றளவுக்கு கீழே அந்த இடுப்பு சுற்றளவு கரெக்டாக நம்ம அந்த பட்டிக்கு கோடு குறிச்சிக்கோம். 1.5 இன்ச் பட்டி, இது சாதா ப்ளவுஸ் தான். கீழே 1.5 இன்ச் வந்து நான் பட்டி அடித்து திருப்புறதுக்காண்டி போட்டிருக்கேன்.
இந்த ஹைட் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக ப்ளவுஸை எடுத்து விட்டுக்கோங்க. மேலே நம்ம ஷோல்டருக்கு 1/2 இன்ச் ஆட் பண்ணுவோம் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு. அதுக்கு முதல்ல ப்ளவுஸ் எந்த இடத்துலையும் சுருக்கங்கள் இல்லாமல் அந்தந்த தையல் வர்ற இடத்துல கரெக்டாக மடிப்பு எடுத்து விட்டுட்டு, கழுத்து இறக்கம் எங்கனக்குள்ளே இருக்குங்கிறத முத கொண்டு கரெக்டாக அப்படி நீவி கொடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணி அந்த அளவு அப்படியே அந்த அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற அளவு அப்படியே நம்ம அந்த துணியில் பதிக்கும்போது நமக்கு கரெக்டான அளவு கிடச்சிருது. முதல்ல கீழே கழுத்து இறக்கத்தை மார்க் பண்ணிக்கலாம், இது எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அளவு நம்ம மார்க் பண்ணும்போதும் நம்ம அந்த ப்ளவுஸ் நகராமல் இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு இடத்துல கையை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ கழுத்து அகலம் மார்க் பண்ணிக்கிறோம். கழுத்து அகலம் ரெடியான அளவை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் எவ்வளோ இருக்குங்கிறத இந்த ஷோல்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு இந்த கை ஜாயிண்டிங் ஆனாயிரம் ஷோல்டரு முடிகிற இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆம்கோல் வரையும் போது ஸ்லீவ் வந்து நல்லா மேலே போகிற மணிக்கு தூக்கி விட்டுட்டு இந்த நம்ம கை ஜாயின் பண்ணுற அந்த ஷோல்டரோட இடமும் கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ண இடத்துல இருக்கான்னு பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரவுண்ட் ஷேஃபு நல்லா ரவுண்டிங்காக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம கீழே இடுப்பு சுற்றளவு வச்சுருக்க இடத்துல கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதனுடைய இடுப்பு சுற்றளவு ஒன்று ஒரு கோடு, அதே மாதிரிக்கு இந்த ஆம்கோல் எந்த இடத்துல அது முடியுதோ அதே மாதிரிக்கு இந்த பக்கம் எந்த பக்கம் ஜாயிண்டிங் முடியுதோ அந்த பக்கம் இந்த பக்கம் தையல் முடிகிறது, அதே மாதிரிக்கு ஸ்ட்ரெயிட்டாக தையல் வர்ற இடம் ரெண்டையுமே மார்க் பண்ணும்போது நமக்கு உனக்குள்ள ப்ளஸ் சிம்பிள் அதாவது பாடி சுற்றளவோட இடம் வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக கிடச்சிரும். நீங்கள் ஒரு சிலர் என்ன அந்த ஆம்கோலையும் நமக்கு கரெக்டாக அந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரிக்கே வரையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக அந்த துணியை எடுத்து விட்டுட்டு லைட்டாக அந்த தையலுக்கு அடியிலேயேவும் நம்ம அந்த ஆம்கோலை வந்து வரைஞ்சி விடும்போது இந்த ப்ளவுஸில் இருக்கிற ஆம்கோல் வந்து நமக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக கிடைக்கும். கரெக்டாக தையலை பார்த்து பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா அதே ரவுண்டிங்கில் மார்க் பண்ணும்போது நம்ம ஆனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தள்ளி தான் மார்க் பண்ணுவோம், ஏன்னா நம்ம திரும்ப தையலுக்காண்டி கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இது வந்து அந்த ப்ளவுஸில் இருக்க ரெடி அளவு. இதிலேருந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே ஏற்றி தையலுக்கு தள்ளி மார்க் பண்ணும்போது நமக்கு கரெக்டான இது வந்து ஒரு புரிதலுக்காண்டி இந்த ப்ளவுஸில் எவ்வளோ ஆம்கோல் வந்து இருக்குது, இந்த ப்ளவுஸ் கரெக்டான ப்ளவுஸை அவங்க கொடுக்கும் பட்சத்தில் அந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே நம்ம மார்க் பண்ணும்போது இப்படி தான் மார்க் பண்ணணும். கரெக்டாக இப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு ப்ளவுஸோட அளவு வந்து இவ்வளவு அப்படின்னா இதுலேருந்து நம்ம இவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி தள்ளி தைக்கணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நமக்கு கிடைக்கும். அதுக்காண்டி தான் இதிலேருந்து தையலுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் அதே மணிக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் சேர்த்து இது வந்து நம்ம டாட்டுக்கும் சேர்த்து தான் அங்கே மார்க் பண்ணுறோம். இதை நீங்கள் க்ராஸாக போடணும் சரி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு திரும்ப நம்ம ஸ்டிச் பண்ணி இருக்கு முடிக்கும் போது எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கிட்டாலும் சரி. இப்போ டாட்டுக்கு 1 இன்ச் விட்டு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் சைடு வரைய வேண்டிய அளவுகள் இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவுகளை நம்ம டைரெக்டாக வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸை எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துகளை டேப் வச்சு அளந்துட்டு எவ்வளோ எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நமக்கு ஷோல்டரோட மொத்த லென்த் வந்து 5.5 இன்ச் இதில் இருக்குது. 5.5 இன்ச்ங்கும்போது நம்ம இதிலேருந்து என்ன செய்வோம், 6 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அப்போனா 6 இன்ச்சை நம்ம வச்சுக்கிறோம் உங்கள வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்காண்டி. அதே மாதிரிக்கு இப்போ கழுத்து வந்து 3.5 இன்ச் இருக்குது. இதிலேருந்து என்ன செய்கிறோம், 1/4 இன்ச் வந்து நம்ம உள்ளடக்கி வச்சுக்கிறோம், ஏன்னா நம்ம தச்சு முடிக்கும் போது கரெக்டாக இந்த 3.5 இன்ச்சுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரிக்கு ஷோல்டர் இந்த இடத்துல இருக்குது, இதுலேருந்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச் நம்ம சேர்ப்போம் தையலுக்காண்டி, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3.5 இன்ச் இருந்த இடத்த கழுத்து ரெடி அளவை நம்ம 3.5 ஆக்கியிருக்கோம். 5.5 இன்ச் இருந்த அந்த ஷோல்டரை 6 இன்ச் தள்ளி 6 இன்ச்சு ஆக்கியிருக்கோம். அதே மாதிரிக்கு இங்கே ஆம்கோல் வந்து ஆம்கோல் லென்த் வந்து இப்போ நம்ம சரியான அளவாக நம்ம பார்க்கும்போது இதில் வந்து எவ்வளவு இருக்குன்னா ப்ளவுஸில் தச்சு முடித்த அளவு வந்து 5.5 இன்ச் இருக்குது. இதில் நம்ம என்ன செய்வோம், 1/2 இன்ச்சு மேலே தையலுக்காக சேர்க்கும்போது நம்ம 5 இன்ச்சு வந்து வச்சுக்கிறோம். தச்சு முடிக்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இதிலேருந்து 5 இன்ச்சுனா இதில் வந்து 1/2 இன்ச் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரவுண்டிங் போடுறதுக்காண்டி அதே மாதிரிக்கு இங்கே 1/2 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டிங்கை அப்படியே வரைஞ்சி விட்ருங்க. பாடி சுற்றளவு இது, பாடி சுற்றளவு பார்க்கும்போது நமக்கு
அரைஞ்சி நமக்கு தள்ளியே தான் வந்திருக்கு. இன்னொருக்கா ப்ளவுஸை வச்சு செக் பண்ணி பாருங்க. நம்ம ரொம்ப இழுத்திருந்தாலும் நமக்கு அளவு மாறுபடும். இந்த ஆம் கோலை ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரவுண்டிங்கை கரெக்டாக ரவுண்டை எடுத்து விட்டுட்டு இந்த ரவுண்டிங்கில் நம்ம வரைஞ்சிருக்க ஆம் கோல் சரியா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து 8 இன்ச் காட்டுது. இந்த ஷோல்டருக்கு கீழேருந்து தையலுக்கு கொஞ்சம் இடத்த விட்டுட்டு நம்ம அளந்து பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த 8 இன்ச் பாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக வருது. தச்சு முடிக்கும் போது நமக்கு இந்த அளவு வந்து சரியாக வந்துடும். பாடி சுற்றளவு ரொம்ப நமக்கு தள்ளி வந்த மாதிரி இருக்குது. அதனால் இன்னொருக்கா நம்ம வச்சு செக் பண்ணிக்கலாம். முதல்ல இப்படி வச்சு வச்சு செக் பண்ணுறதுனால நமக்கு தப்பு இல்லைண்ணா. ஏன்னா நம்ம டேப் வச்சு அளந்து நம்ம மொத்த நீளம் அளக்கும் போது நமக்கு 20 இன்ச்சு தான் வந்துச்சு. இதில் வந்து 1.5 இன்ச் கிட்ட வருது. இப்போ நம்ம கரெக்டாக இப்படி வச்சு நல்லா நீவி விட்டுட்டு பார்க்கும்போது ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரெண்ட்னாலும் அது நமக்கு டேப் வச்சு அளக்கும் போது அந்த அளவு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து நம்ம என்ன செஞ்சோம், நல்லா இப்படி இழுத்து வச்சு வரைஞ்சிருக்கோம். அப்படிங்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி இருக்குது. இன்னொருக்கா செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உள்ளடக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அந்த 10 இன்ச்சு கிட்ட கரெக்டாக வருது. இப்போ நமக்கு மேலே வைக்கும்போது 1/2 இன்ச் தள்ளி வருது. நம்ம கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் இது வந்து நமக்கு தச்சு முடிக்கிற அளவு. இதுக்கு கீழே இறக்கி நம்ம அந்த ரெடியான அளவில் பார்க்கும்போது நமக்கு அந்த 8 இன்ச் வந்து கரெக்டாக காட்டுது. இப்போ அந்த அளவு நம்ம கரெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து இறக்கும். கீழே வந்து 3 வச்சுக்கலாம், மேலே வந்து 3.5. இந்த ரவுண்டு கழுத்து இவங்க வந்து நல்லா அகலமாக போடுறாங்க. அப்படிங்கும் போது நம்ம கீழே லைட்டாக வந்து மேலே 3 வச்சா தான் தள்ளி போகக்கூடாது. மேலே நம்ம 3.5 வச்சுட்டு கீழே 3 வச்சா ஒன்றும் மிஸ்டேக்ஸ் வராது. அதுக்கு வந்து கழுத்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தான் இருக்கும். இப்போ இந்த நல்லா ரவுண்டிங் வந்து நமக்கு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரிக்கு ஷோல்டர் ஆர்ம் கோல் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து நல்லா விரிவாக கொடுத்து இருக்கும்போது நம்ம எப்படி கரெக்டாக மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இப்போ கழுத்து ரொம்ப விரிவாக இருக்குன்னு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்ம எப்போயும் என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரிக்கு நம்ம கரெக்டாக ப்ளவுஸை எடுத்து விட்டுட்டு நம்ம அளந்து எடுக்கும்போது இதில் ஒருக்கா முதல்ல நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். இது செக் பண்ணும்போது நமக்கு பாருங்க 20 இன்ச் ஒவ்வொரு நம்ம தள்ளி போட்டோம்னா தள்ளி வரும். கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உடம்புல எப்படி அவங்க போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அதை இமேஜின் பண்ணி நம்ம 2-3 தடவை எடுத்து பார்க்குறதுனால நமக்கு இந்த ப்ளவுஸில் வர்ற மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள் கரெக்டாக 20 இன்ச்சு இருக்குது. அதனால தான் இப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது 1.5 கிட்ட 2 பாயிண்ட் தள்ளி வர்றதுனால தான் இன்னொருக்கா செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கரெக்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்படி நம்ம மார்க் பண்ணும்போதேவும் 2-1 தடவை அதை அளந்து பார்த்து நம்ம வரையும் போது நமக்கு கரெக்டான அகலம் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த லூஸ் வந்து இன்னும் இது வந்து நம்ம கம்மியாக கூட வச்சிடலாம் ரொம்ப, ஏன்னா கழுத்து வந்து நல்லா அகலமாக இருக்குது. அப்படிங்கும் போது இது அங்கே தள்ளி தள்ளி போக இங்கனுக்குள்ளே வர்ற லூஸ் வந்து ரொம்ப விழுவும். அவங்க ப்ளவுஸ் போட்டிருக்கும் போது அன்ஃபிட்டாக இருக்கும். அதனால தான் கழுத்து அகலம் எப்போ கூட வருதோ அப்படிங்கும் போது இந்த பாடி சுற்றளவு வந்து நம்ம கம்மி பண்ணிடணும். கழுத்து இறக்க வச்சாலும் நம்ம இந்த பாடி சுற்றளவை உள்ளடக்கமாக கொண்டு வரணும். அதே மாதிரிக்கு கழுத்து அகலம் வச்சாலும் இந்த பாடி சுற்றளவை நம்ம உள்ளடக்கமாக கொண்டு வரணும். இதை பற்றியே நான் தனியாகவே வீடியோ வந்து போட்டிருக்கேன். கழுத்து அதாவது டீப் நெக் வச்சா எப்படி நம்ம பாடி சுற்றளவை குறைச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம முதல்ல நம்ம ப்ளவுஸில் தானே நம்ம அளந்தோம், டைரெக்டாக தானே அளந்து காமிச்சிருக்கோம். அப்படி இதே நான் அப்படியே எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இந்த டிஃப்ரெண்ட் வந்து தச்சு முடித்து அவங்க வியர் பண்ணி பார்க்கும்போது ப்ளவுஸ் வந்து அன்ஃபிட் ஆயிரும். இப்போ இந்த 1/4 இன்ச் குறைச்சதுனால அவங்களுக்கு ப்ளவுஸ் போட்டிருக்கும் போது நல்லா ஃபிட்டாக இருக்கும். இதை வந்து நான் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லி நான் வெளிப்படுத்தி காட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம டிராயிங் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரும். எடுத்தனுமே பர்ஃபெக்டாக எல்லாத்துக்குமே வராது. ஒன்றுக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் மார்க் பண்ணுறோம், ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம், ஒரு கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே அளவு எடுக்கும் போதும் 2 தடவை அளந்து பார்க்கணும். அதே மாதிரிக்கு என்னதே எவ்வளோ பெரிய நம்ம அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கரெக்ஷனை அப்பப்போ
செக் பண்ணி பார்த்துக்கணும், இதில் எது மிஸ்டேக்ஸ் வருதா இதில் எது மிஸ்டேக் வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிறம்போது அந்த ப்ளவுஸில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வர்றதை நம்ம கரெக்டாக உணர முடியும். அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது எந்த கம்ப்ளைண்ட் வராமல் நல்ல பேர் எடுக்க முடியும். அதனால தான் நான் முதல்ல வரைஞ்சி காமிச்சதுக்கும் திரும்ப ஒருக்க டேப் வச்சு அளந்து பார்க்கும்போது நமக்கு இந்த மிஸ்டேக்ஸ் வருதுங்கிறத காட்டி நான் அதை இன்னொருக்கா செக் பண்ணி தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இதே முறையை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பேக் சைடு கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா நமக்கு இந்த ப்ளவுஸோட எல்லா அளவுகளுமே சரியாக வந்துடும். மெயின் பாயிண்ட்டு நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு கரெக்டாக பெர்ஃபெக்டாக எடுத்துட்டோம்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து பெர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ இந்த அளவுகளை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ நம்ம எல்லா அளவுகளையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிரு காம்கோல் வந்து நம்ம அப்படியே ப்ளவுஸில் ரெடியான அளவை கரெக்டாக அந்த ஆம்கோலில் வச்சு நம்ம வரைஞ்ச அளவு. அதே மாதிரிக்கு இந்த ரவுண்டிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது நம்ம தையலுக்காண்டி இடம் விட்டது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த நம்ம கை எவ்வளோ ஜாயின் பண்ணுவோமோ அந்த கேப் அளவு நம்ம மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பேக் சைடு கரெக்டாக எடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஸ்லீவ் எடுத்துட்டு ஃப்ரண்ட் எடுக்கிறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். இது சின்ன கைங்கிறது, அதாவது அகலம் பாடி தான் விரிவாக இருக்குது, ஆனால் அவங்க வந்து ஆள் வந்து குட்டையாக இருக்கும்போது நமக்கு ஸ்லீவ் வந்து ரொம்ப வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வராது. இது வந்து கிளாத் வந்து நல்லா அகல கிளாத்துங்கிறதுனால நமக்கு தாராளமாக பட்டுக்கிடும். கீழே ஒரு 1.5 இன்ச் போதும். ஸ்லீவ் வந்து ரொம்ப பட்டையாக மடித்தா நல்லா இருக்காது, அதனால் 1.5 இன்ச் மட்டும் விட்டுக்கோங்க. ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு எப்பயுமே கரெக்டாக ஃப்ரண்ட் பக்கம் ஸ்லீவு ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரிக்கு இருக்கிற ஸ்லீவை நம்ம போடும்போது அளவு வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக வரும், டிஃப்ரென்ஸ் வந்து வராது. கரெக்டாக முதல்ல அந்த எஜ்ஜை ஸ்லீவோட எஜ்ஜை வந்து கரெக்டாக எடுத்து விட்ருங்க. முனக்கையை கரெக்டாக நம்ம எடுத்து விட்டுட்டு முதல்ல அதை சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு ஸ்லீவோட உயரம் சரியான உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்காண்டி 1.5 இன்ச் கரெக்டாக அந்த ஸ்லீவோட சரியான இடத்துல கையை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ஆம்கோல் சைடு வர்ற அந்த கேப் ஹைட்டை எவ்வளோன்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு தான் நமக்கு சின்னதாக தான் இருக்குது. சின்ன கை ஷார்ட் கைங்கும் போது நமக்கு இது வந்து கம்மியாக தான் வரும். அதே மாதிரிக்கு தையல் எந்த இடத்துல வருதுங்கிறதுக்காண்டி இந்த இடம் இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்ய, எப்பயும் போல் 1.5 இன்ச் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் தையலுக்காண்டி. இப்போ ஸ்லீவில் வரைய வேண்டியது இவ்வளவு தான். இப்போ ஸ்லீவ் எடுத்துடலாம். எடுத்துட்டு கரெக்டாக நம்ம தையலுக்காண்டி விட்டுருக்க இடத்த இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இங்கே அதை ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த ரெண்டு ஜாயிண்டையும் ஒன்று சேர்த்துருங்க. முதல்ல இப்படி ஒன்று சேர்த்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதிலேருந்து ஒரு சின்ன ஸ்லீவுங்கிறதுனால நமக்கு 1 இன்ச் டச் ஆனால் போதும். டச் ஆகி அப்படியே கீழே சரிவாக கொண்டு போய் அந்த கோட்டு மேலே கொண்டு போய் சேர்த்துங்க. அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட் பக்க ஸ்லீவு. இதிலேருந்து கீழே இறக்கமாக கொண்டுகிட்டு போகும்போது நமக்கு இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இங்கே போகும்போது ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ரெண்டுமே ஒரு 1/2 இன்ச்சியோ 1.75 இன்ச்சுக்கிட்ட போதும். இந்த அளவு வந்து நம்ம ஜாயிண்ட் ஆகி போகும்போது சைடு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அந்த இடம் வந்து ஏற்ற இறக்கலாமா நமக்கு கரெக்டாக வரும். இப்போ ஸ்லீவ் வந்து கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக வெட்டி எடுத்துட்டோம். இப்போ ஸ்லீவ் பற்றி நான் நிறைய டீட்டெயில்ஸான வீடியோ ஏகப்பட்டது போட்டிருக்கேன். அதனால தான் இதில் சிம்பிளாக ஸ்லீவ் வந்து இப்படி ட்ராயிங் பண்ணி கட் பண்ணுங்கிறதோட முடிச்சுக்கிட்டேன். வேறு எதுவும் நீங்கள் ஸ்லீவை பற்றி இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குற லிங்க்கு அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு கரெக்டாக இந்த ஓப்பன் சைடு எடுத்துக்கோங்க. ஓப்பன் சைடுங்கும் போது நமக்கு இது வந்து தனித்தனியாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் தைக்க போகிறோம். அப்படிங்கும்போது நமக்கு இது ஓப்பனில் இருந்தாலே நமக்கு துணி வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். நம்ம அதை பட்டிக்கு கிராஸ் பீஸ்க்கெலாம் கொடுக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான். கரெக்டாக இந்த ஓப்பன் சைடு கிராஸில் எங்களுக்குள்ளேயும் துணி வந்து ஷார்ட்டேஜ் வராமல் கரெக்டாக செக் பண்ணி கொடுக்கோங்க. இந்த இடத்துல
கீழே எந்த இடத்துலையும் கிளாத் வந்து ஷார்ட்டேஜ் இல்லாமல் கரெக்டாக கிராஸில் போட்டுக்கோங்க. இப்போ இருக்கிற அளவுகள நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு நம்ம அப்படியே பேக் சைடை போட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டோம். இதில் ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது என்ன செய்வோம், இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் குடைவு பாகம் கொடுப்போம். லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொடுத்துக்கோங்க. மேலே அங்கேருந்து லைட்டாக கிராஸை கொண்டு வந்து இந்த இடத்துல அப்படியே உள்ளே கொண்டு போயிருங்க. இந்த அளவு வந்து சரியாக இருக்கும் இந்த சைஸ் ப்ளவுஸ்க்கு வந்து. இப்போ கழுத்து அகலம் மார்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த ஹூக் சைடு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த இது வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட் பண்ணுறது குழப்பமாக இருக்கும். ஹூக் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு கீழே கரெக்டாக இதில் அந்த வர்ற தையலை அந்த ஷோல்டர் மேலே அந்த ஷோல்டருக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் மார்க் பண்ணிவிட்டு கழுத்துக்கு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே போடும்போது நமக்கு இதனுடைய முன்பக்க கழுத்து உயரம் வந்து சரியான அளவில் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற அளவு இது வந்து இந்த அளவு தான் இந்த ப்ளவுஸ் வேணால். இதில் வந்து கிட்டத்தட்ட 1 சைடு 3 இன்ச்சுங்கும்போது நமக்கு அதுதான் தைச்சு முடிக்கும்போது நமக்கு இங்கே நோக்கில் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து 6 இன்ச்சு வந்து கம்மியாக வருது. இந்த அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு கம்மியாக வருது. நம்ம அதையே 6 இன்ச்சு எங்கள் நோக்கில் வைக்கணுமானா இல்லை, நம்ம கட்டிங் பண்ணும்போது 1 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு கேப்பு தான் வரும். நம்ம தச்சு முடிக்கும்போது இது வந்து அப்படியே இந்த கிளாத் வந்து சுருங்கிடும். எல்லா பக்கமும் நம்ம டாட் பிடிப்போம், 3 பக்கம் டாட் பிடிச்சி பார்க்கும்போது இது வந்து குட்டியூண்ட் ஆயிரும். அப்படிங்கும்போது இந்த அகலம் வந்து இன்னும் கொஞ்சம் சுருங்கணுமானிக்கு தெரியும். அப்படிங்கும்போது உங்களுக்கு கேப் வந்து நிறைய தெரியுறமானிக்கும். ஆனால் நம்ம மேக்ஸிமம் வந்து 1.5 இன்ச் 1 இன்ச் வந்து கண்டிப்பாக இப்படி அளவு உள்ள ப்ளவுஸ்களுக்கு வந்து கொடுப்போம். நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ செக் பண்ணணும். இந்த அளவில் நம்ம முதல்ல டேப் வச்சு அளக்கும்போது சுற்றளவை பார்க்கும்போது இந்த அளவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் பண்ணும்போது கம்மியாக வெட்டிடுவீங்க, அப்போ ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக வரும். அதனால தான் என்னுடைய மெத்தட் வந்து நம்ம பேக் சைடு இருக்கிற சுற்றளவை மொத்தமாக அளந்து அந்த அளவுப்படி ப்ளவுஸை எல்லாம் கட் பண்ணிவிட்டு பேக் சைடை கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு போடும்போது தான் இந்த அளவை வந்து ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இப்படி கரெக்டாக அந்த தையல் பாகத்தை வச்சு இந்த இடத்துல வச்சு செக் பண்ணி பார்க்கணும். இதிலேருந்து நம்ம என்ன செய்யணும், 1/2 இன்ச்சு மட்டும் தையல் காண்டி இதில் வந்து இந்த இடம் இருக்குது, இந்த அளவு வந்து இருக்குது. இதிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், 1/2 இன்ச்சு வந்து தையல் காண்டி சேர்த்து வச்சுருக்கோம். அவ்வளோதானா தச்சு முடிக்கும் போது இந்த அளவு வந்து சரியாக வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். இந்த பாடி சுற்று அளவில் இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கிற இந்த ஹைட் மட்டும் அவங்களுக்கு கரெக்டாக வந்து பெர்ஃபெக்டாக கிடச்சிரும். இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா 8.75 இன்ச்சு கிட்டத்தட்ட 9 இன்ச்சுக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அதை தான் சொன்னேன், பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் 1 இன்ச்சு கேப் இருக்கும். 1 இன்ச்சு கேப்பு கொடுத்து அவங்க தச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம சுற்றளவில் கீழே இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணி தைக்கும்போது தான் இந்த இருக்கிற கேப் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தெரியுது. ஃப்ரண்ட் சைடு இவ்வளோ தான், பேக் சைடு நல்லா அகலமாக இருக்குது, அதே மாதிரிக்கு ஹூக் சைடு இவ்வளவு தான். அப்படிங்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஹைட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் எப்படி முதலையே இப்படி பார்த்துட்டு இந்த அளவு வந்து டிஃப்ரெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதலேயேவும் கால்குலேஷன் பண்ணிடக்கூடாது. அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன். இந்த கேப்பை பார்த்துட்டு அப்படின்னா இது இந்த அளவுப்படியே நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து துணி பற்றாக்குறையாக வந்துடும். அதனால தான் நான் என்ன சொல்லித்தரேன்னா பேக் சைடு இருக்கிற சுற்றளவை நம்ம ஒரே சுற்றளவாக எடுத்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் சைடு போடும்போது மட்டும்தான் நம்ம எப்பயும் போல் உங்களுக்குள்ளே கழுத்தகலம் மார்க் பண்ணும்போதே நமக்கு இதனுடைய சரியான அளவு வந்து கிடச்சிரும். 1 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு மேலே போகாது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதாக போகாது. ஆனால் நம்ம சுற்றளவு ஜாயின் பண்ணும்போது இந்த கேப் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ அவங்க வந்து இப்படி போட்டு பழகினவங்களுக்கு இந்த முறையில் தைச்சு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். நம்மளாட்டுக்கு ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணி எல்லாம் ஒன்று போல் இருக்கணும் இப்படி தைச்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து அதிகமாயிரும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பாக லூஸ் விழுவோம். இங்கனக்குள்ளே ஒன்றும் தெரியாட்டியும் இங்கனக்குள்ளே வந்து ப்ளவுஸ் வந்து சைடில் வந்து தொலைத்தொலன்னு இருக்கும், டாட் வந்து பெர்ஃபெக்டாக இருக்காது, ஒரு மாதிரி முன்பக்கம் இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்க வந்து இப்படியே போட்டு நல்லா ஃபிட்டாக பழகிட்டாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு போயிட்டு நம்ம இப்படி லூஸ் கொடுத்து தைக்கும்போது இந்த இடத்துல வர்ற எக்ஸஸான கிளாத் வந்து ஜெஸ்ட்டில் வந்து விழுந்து அவங்களுக்கு ஜெஸ்ட்டே வந்து அசிங்கமாயிரும்.
அப்புறம் வந்து அவங்க வந்து திரும்ப நம்மக்கிட்ட ப்ளவுஸ் தைக்க கொடுக்க மாட்டாங்க. அதான் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு கவனிக்க வேண்டிய முறை வந்து இதுதான். நம்ம டைரெக்டாக உடம்புல மெசர் எடுத்து தைக்கிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ப்ளவுஸே போடாதவங்களுக்கு நம்ம அந்த முறைப்படி தைச்சு கொடுக்கலாம். எல்லாமே நாலு பக்கமும் ஒன்று போல் ஒரே அளவாக. ஆனால் நம்ம அளவு ப்ளவுஸ் மெத்தடு மேக்ஸிமம் முக்காவாசி பேர் வந்து இந்த மெத்தட் படி தான் போடுவாங்க. இப்படி போட்டால் தான் ப்ளவுஸு வந்து நல்லா ஃபிட்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம முன்னுக்கு வந்து கிராஸ் கட்டிங் கொடுக்குறோம், அதில் இருக்கிற லூஸ் வந்து அந்த இடம் கம்மியான இடத்த வந்து நமக்கு அப்போ தான் பெர்ஃபெக்டாக சேர்த்து கொடுக்கும்போது அந்த ஃப்ரண்ட் சைடு கப் ஷேப் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடு கழுத்து இது வந்து ரெடியான அளவு. இதிலேருந்து தையல் காண்டி ஒரு காலஞ்சி சேர்த்து இதிலேருந்து ரவுண்ட் கழுத்தை மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து கழுத்து நல்லா அகலமாக வெளிப்பக்கம் இருந்து நல்லா விரிவாக கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இவங்க பார்த்தீங்க ஏற்கனவே கழுத்து நல்லா அகலமாக போடுறாங்க. நம்ம இங்கே அகலத்தை நம்ம குறைச்சிட்டோங்க, ஒரு இன்ச்சு குறைச்சிட்டோம். அப்போனா இந்த ஒரு இன்ச்சை ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்து நல்லா ரவுண்டிங் வந்து கொடுக்கணும். அப்படிங்கும் ரொம்பவே நம்ம அகட்டி கொடுக்கல, கரெக்டாக இதுலேருந்து ஒரு காலஞ்சி கேப்பில் உள்ளடக்கி நம்ம இப்படி கட் பண்ணும்போது அவங்களுக்கு போடும்போது கரெக்டாக அந்த விரிவு வந்து கிடைக்கும். கழுத்தை மார்க் பண்ணிட்டோம், ஆம் கோலை மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த டாட் இதுதான் மெயின். இது வந்து அந்த ஃப்ரண்ட் டாட்டு வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக கப் ஷேப்பை எடுத்து கொடுக்குற இடம். இது எவ்வளோ ஹைட்டுங்கிறத அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு இருக்குது, சரியான அளவு வந்து இந்த அளவு இருக்குது. அதே மாதிரி இந்த டாட்டு அளவு ப்ளவுஸ் இருக்கும் பட்சத்தில் அதில் இருக்கிற அளவுகளை நம்ம அப்படியே மாறாமல் வரைஞ்சிக்கிற போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளவு தான் அதில் ஃப்ரண்ட் பக்கம் டாட்டோட அந்த முன் பக்கம் உயரம் இருக்குது. நம்ம இதிலேருந்து என்ன செய்கிறோம், முக்கால் இன்ச் ஒரு இன்ச் ஆட் பண்ணிங்க. ஸ்டார்டிங்கில் தைக்கிறீங்கன்னா ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா துணி நீங்கள் முன்ன பின்ன பிடிப்பீங்க, நல்லா பெர்ஃபெக்டாக தைக்கிறீங்க அப்படிங்கன்னா நீங்கள் முக்கால் இன்ச் ஆட் பண்ணால் போதும். அரை இன்ச்சு இங்கனுக்குள்ளே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு, கால் இன்ச்சு இந்த இடத்துல வர்ற டாட்டை பிடிக்கிறதுக்காண்டி. இப்போ முன்பக்கம் உயரம் நல்லா, இப்போ உங்களுக்கு முன்பக்க உயரம் எடுத்து நல்லா சர்வீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ப்ளவுஸை ரொம்ப லூஸு, இது வந்து சாதா ப்ளவுஸு, சாதா ப்ளவுஸ் வந்து நீங்கள் இழுக்கு இழுக்க ரொம்ப லூஸ் வரும். நார்மலாக இப்படி எடுத்து போடும்போது கரெக்டான அளவு வரது, ரொம்ப இழுக்காமல் நல்லா அது அப்படியே இருக்கிற அளவு அப்படியே வரையணும்னா இப்படி ரொம்ப லூஸ் இழுக்காமல் கரெக்டாக இப்படி பார்த்து பைய வைக்கும்போது உங்களுக்கு முன்பக்க அளவு வந்து கரெக்டான அளவில் கிடைக்கும். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், ஷோல்டருக்கு மட்டும்தான் ஹாஃப் இன்ச்சு விட்டுருக்கேன். இந்த இருக்கிற டாட் ஹைட் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அது வந்து மிட் பாயிண்ட்டு. இதிலேருந்து இந்த டாட்டோட உயரத்தை மார்க் பண்ணால் போதும், இதிலேருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த அளவே வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் தைக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரைஞ்சு கூட விட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக போடுறவங்க அப்படிங்கும் போது இதை நம்ம இறக்க இறக்க அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல லூஸ் கொடுத்துரும். முன்பக்கம் வந்து கிளாத் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும், ஷோல்டர் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக நிற்காது. இந்த இறக்கத்தை நம்ம இந்த உயரத்தை நம்ம கம்மியாக வச்சாலும் மிஸ்டேக் வரும், கூட வச்சாலும் மிஸ்டேக் வரும். அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை டேப்லேயே அளந்து பார்த்துக்கோங்க, ப்ளவுஸ்லேயே அளந்து பார்த்து நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம்னா, அதாவது உள்பக்கமாக நம்ம முதல்ல பார்த்து வரைஞ்சோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே இறக்கி வச்சுருக்கேன். இந்த தையலுக்காண்டி சேர்த்து கரெக்டாக மிட் பாயிண்ட்டு இந்த இடத்துல வருது. இது நீங்கள் இழுக்கு இழுக்கு இன்னும் இங்கே பாருங்கள், அரை இன்ச்சு கேப்பில் வருது. இது நம்ம நைட்டாக வைக்க இந்த இடம் ஒன்றுமே இழுக்காமல் வச்சோம்னா நான் முதல்ல வரைஞ்ச அளவு. அதிலேருந்து இந்த ஹைட்டை பார்க்கும்போது பார்த்தீங்களா, இப்போ இந்த நம்ம இந்த மடித்து விட்டுருந்த பாகத்துலேருந்து ஹைட் அளந்தோம். ஆனால் இதில் பாருங்கள் இங்கனுக்குள்ளேயே தையல் முடிஞ்சிருது. நம்ம உள் பக்கமாக பார்க்கும்போது இந்த ஹைட் வந்து நம்ம என்ன செஞ்சோம், இப்படி எடுத்து விட்டு மார்க் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரியும். ஆனால் வெளிப்பக்கமாக பார்க்கும்போது இது இந்த இடத்துலையே முடிஞ்சிருது. அதான் அந்த தையல் வந்து உள் பக்கமாக போயிடுச்சு. அப்படிங்கும்போது நம்ம இந்த வரைஞ்சிருக்க அளவே வந்து சரியானதாக இருக்கும். இப்போ இந்த ஹைட் அளந்து பார்க்கும்போது பதினோரு இன்ச்சு கிட்ட தான் வருது, சரியாக பதினோரு இன்ச்சு கிட்ட தான் வருது. பதினோரு இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதிலேருந்து வேணால் கரெக்டாக பதினோரு இன்ச்சியாகவே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 40 இன்ச்சு சைஸு ப்ளவுஸு. ஆனால் இவங்க வந்து குட்டையாக இருக்காங்க, ஜஸ்ட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு முன்பக்கத்தோட ஹைட்டே வந்து 11. இப்போ நம்ம எப்போயே என்ன செய்வோம், நாலால் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரோட இப்போ 10 இன்ச்சு வருதுன்னா இதை வந்து பாடி சுற்றில் வேலைவோ நாலால் டிவைட் பண்ணி வர ஆன்சரோட 3 இன்ச் ஆட் பண்ணும்போது 13 இன்ச்சு ஹைட்டு கொடுப்போம். ஆனால் இவங்க குட்டையாக ரொம்ப குட்டை அப்படிங்கும்போது அவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து அவ்வளோவா இருக்காது. அப்படிங்கும்போது மார்பகம் சின்னதாக இருக்கனால உங்களுக்கு 11 இன்ச்சு ஹைட்டு கொடுத்தாலேவும் உங்களுக்கு இந்த இடம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் தைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு கூட ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம்.
அப்புறமேல அவங்க தச்சு போட்டு பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அளவை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கு சைடில் ஒரு என்ன செய்யறோம், இது ரெடி அளவுனா அதுலேருந்து தையலுக்காண்டி ஒரு ஹாஃப் இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரிக்கு இது ரெடி அளவு, இதுலேருந்து தையலுக்காண்டி ஒரு ஹாஃப் இன்ச்சு இறக்கி வைக்கிறோம். இப்போ முதல்ல இந்த ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த கோட்டு மேலே கோடு போட்டுட்டு இதுலேருந்து நீங்கள் இந்த கர்வ் கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த டாட்டோட வித்து எவ்வளோ இருக்குன்னு, அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஹைட்டில் இந்த டாட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் மேலே ஏற்றி வச்சாலும் சரி, இங்கேருந்து ஒரு அரைஞ்சி தள்ளி வச்சிங்கனாலும் சரி, இப்படி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி தான் கர்வ் கொடுக்க போகிறோம். அதனால் நான் என்ன செய்வேன், எப்பயுமேவும் இதுதான் ரெடியான அளவு அப்படின்னா இதுலேருந்து ஒரு அரைஞ்சி தள்ளி வச்சு இந்த டாட்டை மார்க் பண்ணும்போது எனக்கு அந்த இடம் வந்து கரெக்டாக வரும். அப்புறம் அந்த டாட்டு உங்களுக்கு பார்த்தீங்கனாலும் தெரியும், அதை அளந்து பார்த்துக்கோங்க. இது வந்து எவ்வளவு இந்த வித்து கொடுத்துருக்காங்கன்னு 1.5 இன்ச் இருக்குது. இந்த 1.5 இன்ச்சை வச்சுக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு சின்ன அளவு தானே, அதனால் இந்த அளவு வந்து போதுமானது. பெருசாக இருந்தால் தான் நம்ம 1.5 இன்ச் கொடுப்போம். இப்போ இந்த அளவு ரெண்டு அளவும் கிடச்சிச்சு. இது கிடச்சிட்டாலே ஒரு ப்ளவுஸ் வந்து ஈஸியாக நமக்கு முடிஞ்ச மாதிரி இந்த கர்வை ஜாயின் பண்ணிவிட்டு இதிலேருந்து இந்த கர்வை ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து ப்ளவுஸில் இருக்க மிட் பாயிண்ட் அளவு. இந்த இடம் வந்து சைட் டாட் வர்ற இடம். அதே மாதிரி இந்த ரெண்டு டாட்டு நம்ம எடுத்துட்டோம்னா தைக்கும் போதே நமக்கு தெரியும். இப்போ நம்ம மார்க் பண்ணாலும் நம்ம தைக்கும் போது இது ஒரு நூல் தள்ளி முன்ன பின்னே தான் வரும். இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது இந்த 3வது டாட்டை நம்ம பார்க்கும்போது கரெக்டாக அந்த ரெண்டு இதுக்கு இடையில அதுவாகவே துணி வந்து இந்த இடத்துல தூக்கி தெரியும். அப்படி இங்கேருந்து நம்ம அந்த துணி எடுத்தோம்னா கரெக்டாக அந்த டாட் வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக கிடச்சிடும். இது நீங்கள் ஷார்ப்பாக போடுறாங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கோங்க. ஷார்ப்பாக இருந்தால் ஷார்ப்பாக வச்சு தைச்சு கொடுங்க, தள்ளி தள்ளி இருந்தால் தள்ளி தள்ளி வச்சுருங்க. இது கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக தான் போடுறாங்க. இது சின்ன அளவாக இருக்கும்போது இப்படி போட்டால் தான் அவங்களுக்கும் கரெக்டாக நல்லா பார்க்க அழகாக இருக்கும் அமைப்பு வந்து. இப்போ நான் அந்த அளவே வந்து கொடுத்துக்கிறேன். இவ்வளோதான் பேக் சைடில், ஃப்ரண்ட் சைடில் கவனிக்க வேண்டியது எல்லா அளவுகளுமேவும் இந்த அளவு ப்ளவுஸ் மெத்தட் படி கரெக்டாக நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக் சைடு போட்டு ஃப்ரண்ட் சைடு என்னென்ன அளவுகள்னு நல்லா கரெக்டாக மார்க் பண்ணி வெட்டிட்டோம். இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தா தெரியாது நமக்கு 45 இன்ச் சைஸ் ப்ளவுஸில் இப்படியும் டிஃப்ரெண்ட்டான அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்தேன். இதுக்கு முதல்ல நான் 45 இன்ச் ப்ளவுஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து நல்லா ஹைட்டானவங்க அப்படிங்கும்போது டாலாக இருக்கிறவங்களுக்கு தைக்கும்போது நமக்கு அந்த மெத்தடில் தைக்கணும். இதே வந்து ரொம்ப குட்டையாக இருக்கிறவங்களுக்கு தைக்கும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம எதுவுமே செய்யலை, அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை தான் அப்படியே டைரெக்டாக வரைஞ்சிருக்கோம். அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா 45 இன்ச் ப்ளவுஸுக்கு அது அளவு ப்ளவுஸ் வச்சும் சொல்லியிருப்பேன், மெஷர்மெண்ட் எடுத்து சொல்லியிருந்திருப்பேன். அதில் அதுவும் அதே அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ஒவ்வொரு அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணும்போதே நமக்கு அதிலிருந்தே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒவ்வொரு அளவுகளுக்கும் தகுந்த மாதிரிக்கு நம்ம எப்படி ஒரு ப்ளவுஸை கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கே புரியும். வெவ்வேறு விதமான ப்ளவுஸுகள் வரும்போது நமக்கு அதிலிருந்தேவும் நம்ம நிறையா பழகிக்கலாம். இப்போ பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், பட்டியோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணணும். அப்படியே ரொம்ப சின்னதாக இப்போ தான் 32 இன்ச் சைஸ் ப்ளவுஸ் மணிக்கு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த இந்த டாட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஏன் வருதுன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், கொஞ்சம் தள்ளி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இடம் நம்ம டாட் பிடிக்கும்போது கரெக்டாக இந்த இடம் வந்து சரியாக உட்காந்துருந்தா, அதனால் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணியிருக்கேன். இது என்ன தள்ளி தள்ளி இருக்குதுன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காண்டி தான் பொறுமையாக கரெக்டாக எல்லா மெஷர்மெண்ட்டும் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த இருக்கிற கேப் ஹைட்டை மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சா போதும், இந்த பட்டிக்கு வந்து எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடு ப்ளவுஸில் இருக்கிற ஹைட்டையே நம்ம அளந்துக்கலாம். ஆனால் நம்ம இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும் பாருங்கள். நம்ம ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் படி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் எல்லா மார்க்கிங்மேவும். அப்படிங்கும் போது கரெக்டாக அந்த பட்டியோட ஹைட் வந்து நமக்கு இந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவே வருது பாருங்கள். இப்போ நமக்கு பார்க்கும்போது 2.5 இன்ச் வந்து ரெடி அளவு வரணும். அப்புறம் நம்ம என்ன செய்யணும்,
ரெண்டு இன்ச் ரெடி அளவு வருதுன்னா இதுலேருந்து ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு ஆட் பண்ணும்போது மூணு இன்ச்சு வச்சாதான் நமக்கு தச்சு முடிக்கும் போது ரெண்டரை இன்ச் வந்து வரும். ஏன்னா நம்ம மேலே ஒரு அரைஞ்சு டேப்பை மேலே ஏற்றியே தான் வைக்கிறோம், கீழே வந்து நம்ம தையலுக்காண்டி அரைஞ்சு சேர்க்கிறோம். தச்சு முடிக்கும் போது அந்த ஜாயிண்டிங் முடியவும் நமக்கு கரெக்டாக ரெண்டரை இன்ச் வந்து அந்த ஹைட்டு வந்து சைடில் வந்து வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து இருக்கிற கேப் அளக்கும்போது ரெண்டே கால் இன்ச் வருது. இது வந்து ஒவ்வொருத்தவங்க கூட்டி குறைச்சி போடுவாங்க, இது அவங்களுடைய மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் தச்சுக்கோங்க. இப்போ இதில் கரெக்டாக ரெண்டரை இன்ச் இருக்குது, நான் அந்த ரெண்டரை இன்ச்சையும் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ரெண்டரை போக ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அரைஞ்சி இறக்கி வச்சாலும் அவங்க கைது இது தூக்கும்போது ஜஸ்ட்டு வந்து அசிங்கமாக தெரியாது, அதனால் கொஞ்சம் ஒரு அரைஞ்சி இறக்கி வச்சுக்கிறேன். அதே மாதிரிக்கு இந்த சைடு அளந்துக்கோங்க கரெக்டாக நம்ம இந்த ஓரத்தில். ஏன்னா நம்ம இந்த இடம் வந்து நமக்கு தச்சு முடிக்கும் போது கரெக்டாக வரும். நம்ம இப்போ கட்டிங் பண்ணும்போது என்ன செய்யணும், இந்த ஹைட்டை தான் அளக்கணும். ஏன்னா நம்ம முதல்ல இப்போ உங்களுக்கு புரியறதுக்காண்டி ப்ளவுஸில் இருக்கிற மெத்தடை அப்படியே அளந்து காமிச்சேன். நம்ம இப்போ கட்டிங் பண்ணும்போது இந்த ஹைட்டை அளந்துக்கணும், இந்த தச்சு முடிக்கும் போது நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் மூன்றரை இன்ச் இருக்குது, இது வந்து மேலே இப்படி ஏற்றி போகுது. நம்ம தையல் தைக்கும் போது இந்த இடம் தான் தப்போம், அப்படிங்கும் போது இந்த இடம் வந்து நம்ம கரெக்டாக வரும். இது வந்து எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட போகிறோம். ஆனால் எடுக்கும்போது இந்த இடத்த தையலுக்கும் சேர்த்து நம்ம எடுத்தாதான் அது ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த இடம் ஷார்ட்டேஜ் ஆகாமல் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் தையல் போடும்போது ஈஸியாக இருக்கும். மூன்றரை ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச்சு எப்பவுமே தையலுக்காண்டி. இந்த ஃபஸ்ட்டு டாட்டோட ஹைட் அளந்துட்டு மூணு இன்ச்சு கிட்டே இருக்குது, மூணு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது. அதே அளவை அந்த மூணு இன்ச்சு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கிறதுலேருந்து இங்கேருந்து எடுத்து இங்கே பார்க்கும்போது நமக்கு பத்தரை கிட்ட வருது. பத்தரை பட்டியோட நீளம் கிளாத் வந்து நல்லா எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா இங்கே எப்படி இதுலேயும் நம்ம உள்ளே கொடுக்குறதுக்கு இதிலே சேர்த்து எடுத்துக்கலாம். டபுள் கிளாத்தாக இதிலே கொடுக்குறதுக்கு வந்து நமக்கு ஏசியாக இருக்கும், நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் பட்டி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சத்தாக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப ஸ்டிஃபாக தைப்போம். இது வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து தடிமன் வந்து கொடுக்க தேவையில்லை. பத்தரை இன்ச் இருக்குது, இப்போ இதை ரெண்டாக மடிச்சுட்டு இதில் ஹைட்டு எது எந்த பக்கமும் கூட வருதோ அந்த ஹைட்டை வந்து முதல்ல அளந்துக்கணும். அளந்துட்டு பட்டி தையல் வர்ற இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நாலு இன்ச், அந்த நாலு இன்ச் நமக்கு இதுதான் ஹைட்டு, சைடில் தான் கூட இருக்குது. அந்த நாலு இன்ச்சு கொஞ்சம் இறக்கி இந்த கர்வ் கொடுக்குறதுக்காண்டி நாலு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் வந்து அடித்து திருப்புறதுக்காண்டி மார்க் பண்ணிக்கோங்க. உள்பக்கமாக எடுத்து இது நாலு இன்ச்சு மார்க்கு, இந்த இடத்துல வந்து மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துலருந்து சரிவாக வரணும், நமக்கு மூணு இன்ச்சு கிட்ட சரிவாக வந்து அதுலேருந்து என்ன செய்யணும், இப்படி மேடாக வரணும். இந்த இடத்துல நம்ம அடித்து திருப்புவோம், அடிக்கும் போது கரெக்டாக வரும். இந்த கிளாத்து உள்ளே போகும்போது நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ தான் பட்டி எடுத்தாச்சு. இப்போ 40 இன்ச் சைஸ்லேயும் ஆள் வந்து ரொம்ப குட்டையாக இருந்தாங்க, கழுத்து நல்லா அகலமாக வச்சு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதே ஸ்டிச்சிங் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கு ஒரு லைக் கொடுங்க, நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.